லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை சொற்றொடர்கள் 20-26 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை. ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றவர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவருடைய மூதாதையரும் இறை வாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். இது கிறிஸ்து வழங்கோ நற்செய்தி. நற்செய்தி வாக்கினால் பாவங்கள் அனைத்து கழுவப்படுவனவாக. கிறிஸ்துவே பிரியமான புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களை, திருப்பலி முன்னுரையில் பல கருத்துக்களை உங்களுக்கு முன்வைத்தேன். அன்னை வழியாக பெற்ற நன்மைகள், இன்றைய நாளில் நினைவு கூறப்படுகின்ற புனிதர்கள், புதன்கிழமை என்றாலே புனித சூசையப்பர், புனித அருளானந்தர். அந்த வரிசையில் இந்த இறை வார்த்தைகளை பற்றியும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முதல் வாசகத்தை வாசிக்க கேட்டோம் என்றால், டிட்டாச்மெண்ட் அண்ட் அட்டாச்மெண்ட், அதை பற்றி சற்று சிந்திக்க அழைக்கின்றது இந்த வாசகம். இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம், பிறந்திருக்கின்றோம், வளர்கின்றோம், வாழுகின்றோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்ன? அதைத்தான் இல்லற வாழ்வா, துறவர வாழ்வா, அல்லது தனியறமா? இல்லற வாழ்வு என்பது திருமணம் என்ற திருவுருட்சாதனத்தை பெற்று வாழ்வது. துறவரம் என்பது கடவுளே எல்லாம் என்று. தனியறம் என்பது தனித்து, இல்லறமும் அல்ல துறவரமும் அல்ல, தனியாக. அறம், அறம் செய்ய விரும்பு, நல்லது செய், நல்லது செய். அந்த நல்லதும் நெறிமுறைகளோடு செய், நெறிமுறையற்று நல்லது செய்யக்கூடாது. ஆக நாம் ஒவ்வொருவருமே அந்த முதல் வாசகத்திலிருந்து நாம் பெற்ற அறத்தை, நாம் தனி அறத்தில் இருக்கின்றோமா, துறவரத்தில் இருக்கின்றோமா, அல்லது இல்லறத்தில் இருக்கின்றோமா என்று சிந்திப்போம். அப்படி அழைக்கப்பட்ட நிலைக்கு ஏற்ப அந்த அறத்தை செய்கின்ற போது நற்செய்தியில் சொல்லப்படுவது போல பல ஏற்ற இறக்கங்கள், மாறுபட்ட சூழல்கள் ஏற்படுவது யதார்த்தம். ஒரு பக்கம் ஏழை, ஏழை என்றால் பொருளாதாரம் மட்டும்தானா? சமூக அந்தஸ்து, வாய்ப்புகள், உடல் நோய், எத்தனையோ விதத்தில் ஏழைகளாக, மொத்தத்தில் வாய்ப்பில்லாதவர்களாக, வலுவிழந்தவர்களாக இருக்க நேரிடுகின்றது. சிலருக்கு அல்லது பலருக்கு
எல்லாம் பெற்று உலக பிராரமான செல்வங்கள் வாய்ப்புகள் அத்தனையும் பெற்று மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நிலை. எப்படி இருந்தாலும் எவற்றில் நாம் ஒன்றித்திருக்க வேண்டும், அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும், எதெல்லாம் நமக்கு டிட்டாச்மெண்ட், எதையெல்லாம் நம்ம விட்டுறணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடவுளுடைய நாமம் மகிமையடைய கடவுளுக்கு உரியவற்றிலே முதன்மையான இடத்தை கொடுக்கும். ஆக கடவுள் தன்னுடைய சாயலாக நம்மை படைத்தார். இந்த செடி கொடிகள், உயிரினங்கள், அல்லது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, நமக்கு கிடைத்த அழைப்பு, இல்லறமோ துறவரமோ தனியறமோ, பொறுப்புகள், பணிகள், இவை எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்புகள். அவற்றை பின்பற்றி அல்லது அவற்றை பயன்படுத்தி நம்மால் சான்று பகர முடிகின்றதா, பகிர்ந்து வாழ முடிகின்றதா, அல்லது நான் பணக்காரன், அவன் ஏழை, அவன் சபிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுவோம் முடிகின்றதா? பொருளாதார சூழல் மட்டுமல்ல, ஒவ்வொரு நிலையிலும், அது பணி வாழ்வாக இருக்கட்டும், செய்கின்ற தொழிலாக இருக்கட்டும், வாழுகின்ற வாழ்வாக இருக்கட்டும், குடும்ப சூழலாக இருக்கட்டும், மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இடியாட்டிக் ஆட்டிடியூட், இதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கின்றது, சற்று சிந்திப்போம். அப்படி சிந்திக்கின்ற போது நிச்சயமாக கடவுள் நமக்கு உதவி செய்வார். உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய பலவீனம் என்ன, நாம் பெற்ற பலத்திற்காக, நன்மைத்தனத்திற்காக, ஞானத்திற்காக, புண்ணியங்களுக்காக, தூயாவினுடைய கொடைகளுக்காக, கனிகளுக்காக அவற்றை உணர்ந்து நன்றி கூறுவோம். ஒருவேளை நாம் தடுமாறுகின்றோம் என்றால் அவற்றுக்காக மன வருந்தி மன்னிப்பு வேண்டி, இறைவா இயேசுவே திடப்படுத்தும், இயேசுவே என்னை பக்குவப்படுத்தும், இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று வாஞ்சியோடு ஜெபிப்போம். இப்படி பல கருத்துக்களை நாம் தியானித்தாலும் மீக்கா புத்தகம் அடிக்கடி நாங்கள் சொல்லியிருக்கேன். அதிகாரம் 6, இறை சொற்றோடு 8, மொத்தத்தில் 68 கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதிகாரம் 6, இறை சொற்றோடு 8, அது சொல்லுவது எளிது, செய்வது கடினம். என்ன? கடவுள் விரும்புவது இல்லறமா, துறவரமா, தனியரமா, ஏழையா, பணக்காரனா, வாய்ப்பு பெற்றவனா, வாய்ப்பு இல்லாதவனா, பணி இருக்கா, பணி இல்லையா என்பதெல்லாம் தாண்டி, உன்னால் நேர்மையுள்ளவராக வாழ முடிகின்றதா? கடவுள் விரும்புவது மனிதனிடம் நேர்மை, இரண்டாவது இரக்கம். இரக்கத்தை விரும்புகின்றோம், ஆனால் இரக்கத்தை காட்டுகின்றோமா? இரக்கப்படுகின்றோம். மூன்றாவது தாழ்ச்சி. தாழ்ச்சியை பற்றி பேசும்போது மாதாவை நம்மளால் பேசாமல் இருக்க முடியாது, கேட்காம இருக்க முடியாது, கேட்காமே இருந்திருக்க மாட்டீங்க. ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற போது இட்ஸ் எ வெரி 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 டெரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியோரை, அது குடும்பமாக இருக்கட்டும், எந்த நிலையில்தான், ஒரு சின்ன சாக்லேட்டில் ஆரம்பிக்கிறது பிள்ளைகளை சமாதானப்படுத்த, அந்த கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக வழிநடத்த முடிகின்றதா உணர்வோம். கடவுளுடைய அருள் வேண்டுவோம். அழைக்கப்பட்ட நிலைக்கு ஏற்ப நேர்மையோடு, இரக்கத்தோடு, தாழ்ச்சியோடு வாழ வளர சான்று பகர வரம் கேட்போம். ஆமீன்.